So welcome back to my channel Prithvi Tamil Gaming. In this video, we will talk about game gaming video. We will talk about editing video. What is editing? A Marvel intro. How to do it in this video? That's right, Marvel intro. So welcome to this editing video. Okay, onnu solla maranta Marvel intro adhu kind master la panna porom. Ipo neenga kind master open pannittu new project create pannunga. 16:9 kuduttu kuduthu okay kuduthukonga. Ipo neenga vandittu idhula ungalku irunga ungalku enna background venumo choose pannikonga. Enna background venalum illa black choose pannikonga. Neenga black choose pandradhukku munadi oru vela நீங்க அந்த சைடுல இங்க செட்டிங்ஸ் ஆப்ஷன் இருக்கும் அத கிளிக் பண்ணுங்க இதுல எடிட்டிங் னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதல போய்ட்டு இந்த டிஃபால்ட் போட்டோ கிளிப் னு இருக்கும்ல அத 1 செகண்ட் வெச்சுக்கோங்க டியூரேஷன் ஆஃப் லேயர் 0.5 வெச்சுக்கோங்க ஓகே இப்போ நீங்க பேக்ரவுண்ட் கிளிக் பண்ணி Black வெச்சுக்கோங்க 1 செகண்ட்க்கு வந்துரும் இப்போ நாம அதை கொஞ்சம் பேஸ் பண்ணிக்கலாம் பார்த்தா கொஞ்சம் கரெக்டா இருக்கும் ஓகே இப்போ நீங்க வந்து இது இப்போ என்ன பண்ணனும்னா லேயர் ஆப்ஷன் கிளிக் பண்ணி அல்ல மீடியா ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்க இதுல உங்களுக்கு என்ன இமேஜ் வேணுமோ நீங்க ஆட் பண்ணிக்கலாம் என்னோட லோகோஸ் ஏ ஆட் பண்றேன் அத இப்படி நீங்க கொண்டு வந்து வச்சுக்கோங்க அது பாத்தீங்கனா ফুল ஸ்கிரீன் இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க இது வேணாங்க இது வந்து இப்படி இது வந்து இதா இருக்கு பேக்ரவுண்ட் அப்படி பேக்ரவுண்ட் இல்லாம சரி லேயர் கொடுத்துக்கணும் எனக்கே கை எங்கேயோ போகுதுங்க லேயர் அடுத்து இதில் அது இங்கே இருக்கு ஈஸியாக வச்சிடலாம் இப்போ இந்த இது இந்த ஆப்ஷன் இருக்கும் அதை கிளிக் பண்ணி அது ஆஃப்னு இருக்கும் ஸ்பிளிட் ஸ்க்ரீன் அதை ஜூம் பண்ணிக்கோங்க அப்புறம் இப்போ உங்களுக்கு ஏற்ற மாதிரி வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் கீழே அந்த லேயரோட டைமிங் வந்து இப்படி இழுத்து வச்சுக்கோ இழுத்துட்டு வச்சுக்கோங்க அதே எண்டிங் வரைக்கும் போயிடும் இதுக்கடுத்து நான் கொஞ்சம் ஸ்பைடர்மேன் இமேஜஸ் ஆட் பண்ணுறேன் ஓகே எல்லாம் இப்போ நான் ஸ்பீட் பண்ணிடுறேன் ஓகேங்க இப்போ வந்து நம்ம முடிச்சாச்சு இப்போ ஒரு ப்ளே கொடுத்துப்போம் பார்த்தீங்கன்னா ஒரு செகண்டு கரெக்டாக வந்துடும் இதை பார்த்தீங்கன்னா நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணுங்கள் உள்ள வச்சுட்டு 140p இல்லை 180p வச்சுட்டு 6 MB தான் வருது கொடுத்தீங்கன்னா ஃபாஸ்ட்டாக ஃபாஸ்ட்டாக எக்ஸ்போர்ட் ஆயிரும் இப்படி உங்களுக்கு ஸ்லோவாக எக்ஸ்போர்ட் ஆச்சுன்னா உங்களுக்கு ஃபாஸ்ட்டாக எக்ஸ்போர்ட் பண்ணுனா கேளுங்கள் கமெண்ட்டில் நான் அதுக்கும் ஒரு வீடியோ போடுறேன் ஸோ இப்போ வந்து பேக் வந்துக்கலாம் இப்போ வந்து புது ப்ராஜெக்ட் நீங்கள் க்ரியேட் பண்ணுங்கள் மீடியா இப்போ வந்து எக்ஸ்போர்ட் பண்ணோம்ல அதை நீங்கள் வந்து தொடுங்க ஒரு 7 times 1 2 3 4 5 6 7 இப்போ போட்டு இப்போ பாருங்கள் இப்போ ப்ளே பண்ணி பாருங்கள் 1 செகண்ட்னு 7 செகண்ட்ஸுக்கு வந்துடும் இப்போ இதை ஒரு இதை நீங்கள் ஒரு எக்ஸ்போர்ட் இதை நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணுங்கள் எக்ஸ்போர்ட் ஆகுது எவ்வளோ ஃபாஸ்ட்டாகுது பாருங்கள் வேணும்னா கேளுங்க கமெண்ட்டில் நான் போடுறேன் இப்போ வந்து நீங்கள் பேக் வந்துட்டு புது ப்ராஜெக்ட் வேணால் க்ரியேட் பண்ணுங்கள் இல்லை எதாவது டெலிட் பண்ணி கூட பண்ணிக்கலாம் நான் புது ப்ராஜெக்டே க்ரியேட் பண்ணுறேன் ஓகே அதே மாதிரியே பண்ணுங்கள் இப்போ மீடியா போயிட்டு எக்ஸ்போர்ட்டில் போயிட்டு நீங்கள் அந்த எக்ஸ்போர்ட் பண்ணதை அந்த இப்போ நம்ம 7 செகண்ட்ஸ் வச்சு எக்ஸ்போர்ட் பண்ணோம்ல அதை பேஸ்ட் பண்ணணும் அதுக்கு முன்னாடி நீங்கள் பேக்ரவுண்ட் கிளிக் பண்ணி இதை வச்சுக்கோங்க அந்த ரெட் கலர் ஒரு 8 செகண்ட்ஸ் 10 செகண்ட்ஸ் வச்சுக்கோங்க 10 செகண்ட் இப்போ இதோட கலர் போய் மாற்றிக்கலாம் இப்படி இப்போ இந்த கீழே பார்த்தீங்கன்னா விஜ் நீட்டி அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அந்த விஜ் நீட்டி ஆப்ஷனை கிளிக் பண்ணி டிக் கொடுத்துக்கோங்க இப்போ போய் லேயரில் போய் மீடியாவில் போய் அந்த எக்ஸ்போர்ட்டில் போய் அந்த எக்ஸ்போர்ட் பண்ணதை பேஸ்ட் பண்ணியிருக்குங்க ஓகே ஆய் இப்போ பார்த்தீங்கன்னா
கொஞ்சம் எண்டிங் கிட்ட வந்துட்டு அந்த கீ ஆப்ஷன் இருக்குல்ல அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ அதை நல்லா இவ்வளோ ஜூம் பண்ணிக்கோங்க. இருங்க இருங்க ஒரு நிமிஷம், நான் சொல்கிறத அப்படியே பண்ணுங்கள். ஓகே இப்போ வந்து இதை இங்கே வச்சுட்டு இந்த ஸ்டார்டிங்க்கு வந்தீங்கன்னா இப்படி ஸ்டார்டிங்க்கு வந்துட்டு அதை கொஞ்சம் திருப்பிட்டு எவ்வளோ ஜூம் பண்ண முடியுமோ அவ்வளோ ஜூம் பண்ணிடுங்க. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா அது அப்படியே ரொட்டேட் ஆகி அப்படியே வந்து நிற்கிற மாதிரி இருக்கும். பண்ணுற எல்லா ஸ்டெப்ஸையும் அப்படியே பண்ணுங்கள். இப்போ வந்து இதோட கலர் சேஞ்ச் பண்ணணும். இப்போ அந்த லேயரை கிளிக் பண்ணி அந்த லேயர் ஆட் பண்ணோம்ல அந்த 7 செகண்ட்ஸ் அதை கிளிக் பண்ணி இந்த த்ரீ டாட்டை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா சாரி இந்த த்ரீ டாட் ஆப்ஷன் இல்லை, இது நான் சொல்கிறேன். இங்கே ஸ்க்ரோல் பண்ணிட்டே வந்தீங்கன்னா இங்கே பிளெண்டிங் ஆப்ஷன் இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் மல்டிப்ளே இருங்க எல்லாத்தையும் போட்டு பாருங்கள், உங்களுக்கு எந்த வருதோ அதை யூஸ் பண்ணிக்கோங்க. இருங்க நான் நார்மலில் இருந்தே போட்டு காமிக்கிறேன். இந்த மாதிரி நிறையா இருக்கும், இல்லை உங்களுக்கு எது வேணுமோ போட்டுக்கோங்க. ஆனால் கரெக்டாக உங்களுக்கு மார்வல் மாதிரி வரணும்னா நீங்கள் இந்த மல்டிப்ளேங்கிறத கிளிக் பண்ணிட்டு ஒரு 78 அந்த மாதிரி வச்சுக்கோங்க. இப்போ டிக் கொடுத்துருங்க. இப்போ நீங்கள் ப்ளே பண்ணும்போது அது அப்படியே ரெட் கலரில் ரொட்டேட் ஆகி வரும், பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். இப்போ வந்து இந்த எண்டிங் கிட்ட கொஞ்சம் தள்ளி நீங்கள் ஒரு டெக்ஸ்ட் ஆட் பண்ணணும். அந்த டெக்ஸ்ட் எங்கே பண்ணணுன்னா இருங்க நான் சொல்கிறேன். இதில் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பிக்சல் லேப் ஓப்பன் பண்ணுங்கள். பிக்சல் லேப் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா டவுன்லோட் பண்ணிக்கோங்க, ப்ளே ஸ்டோர்லேயே அவைலபிளாக இருக்குது. அதில் தான் நம்ம அந்த டெக்ஸ்ட் ஆட் பண்ண போகிறோம். இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டே ஒரு டெக்ஸ்ட்டு கொடுத்துருப்பாங்க, அதை நீங்கள் கிளிக் பண்ணி சேஞ்சில் போய்ட்டு உங்களுக்கு எது வேணுமோ டைப் பண்ணுங்கள். மார்வல்னா மார்வல் அப்படின்னு டைப் பண்ணுங்கள். நான் வந்து பிருத்வி தமிழ் கேமிங்னு டைப் பண்ணுறேன். டன் கொடுத்துர்லாம். இப்போ பார்த்திங்கனா இப்படி இருக்கும், கொஞ்சம் லென்த்தாக இருந்தால் நீங்கள் இந்த இதை இழுத்து விட்டுருங்க. சைஸ் உங்களுக்கு எந்த மாதிரி சைஸ் வேணுமோ அதை கிளிக் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம ஃபாண்ட் சேஞ்ச் பண்ணாலும் ஃபாண்ட் இதில் பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து இதில் தேடி பாருங்கள் இந்த நான் சொல்கிற ஃபாண்ட் இருக்கான்னு. இல்லை மீம் ஃபாண்ட் அப்படின்னு இருக்கும், அந்த மீம் ஃபாண்ட் அதை கிளிக் பண்ணுங்கள். நான் பண்ணுறதை அப்படியே பண்ணுங்கள். அந்த மீம் ஃபாண்ட்டுன்னு இருக்குல்ல அதை கிளிக் பண்ணுங்கள். ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நீங்கள் பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு புரியும். இப்போ அந்த மீம் ஃபாண்ட்டை கிளிக் பண்ணி இப்படி பண்ணிடுங்க. இப்போ உடனே எக்ஸ்போர்ட் பண்ணாதீங்க. இப்போ வந்துட்டு இந்த டபுள் ஸ்கொயர் ஆப்ஷன் இருக்கோ அதில் வந்துட்டு ட்ரான்ஸ்பரண்ட்டுன்னு கொடுத்துட்டு இப்போ பார்த்தீங்கன்னா போய் சேவ் ஆஸ் இமேஜ் பிஎன்ஜி ஃபார்மேட்டில் சேவ் பண்ணுங்கள். திரும்ப சொல்கிறேன், பிஎன்ஜி ஃபார்மேட்டில் சேவ் பண்ணுங்கள், இல்லை உங்களுக்கு கரெக்டாக வராது. இப்போ அந்த டைமென்ஷன்ஸில் போய் அல்ட்ரா கொடுத்துக்கோங்க. அல்ட்ரா கொடுத்துட்டு சேவ் டு கேலரி கொடுத்துருங்க, அது சேவ் ஆகிடும். இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் கைன் மாஸ்டர் ஓப்பன் பண்ணுங்கள். இப்போ நீங்கள் கைன் மாஸ்டர் ஓப்பன் பண்ணோன்னே இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த லேயர் ஆப்ஷன் கிளிக் பண்ணி மீடியாக்குள்ளே போய் பிக்சல் லேபில் போய் நீங்கள் அப்போ இது பண்ணிங்கல்ல அது இப்போ நம்ம சேவ் பண்ணோம்ல அதை நீங்கள் இங்கே கொடுத்துருங்க கரெக்டாக. ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சைஸ் எவ்வளோ வேணுமோ ஃபஸ்ட்டு பெருசு நல்லா இப்படி பெருசு பண்ணிக்கோங்க. ஓகே இப்போ நம்ம நல்லா பேர்ஸ் பண்ணியாச்சு. இப்போ என்ன பண்ணணும்னா இந்த எண்டிங் கிட்ட வந்துக்கோங்க. இந்த கீ ஆப்ஷன் கிளிக் பண்ணி ப்ளஸ் கொடுத்துட்டு இதை கொஞ்சம் அன்சூம் பண்ணி விட்டுக்கோங்க. சைஸ் கொஞ்சம் கரெக்டாக பெருசாக வர மாதிரி வச்சுக்கலாம். ஓகேவாக இருக்குது. இப்போ நம்ம இதை ஸ்டார்ட் பண்ணி பார்ப்போம், ப்ளே பண்ணுவோம். இது அப்படியே இப்படி வர மாதிரி இருக்கும், அப்படியே மார்வல் மாதிரியே இருக்கும்.
இருங்க, இந்த கீ ஆப்ஷன் கிட்ட வந்துக்கோங்க. இப்ப பாப்போம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இதை நம்ம பார்த்தீங்க அந்த டெக்ஸ்ட் ஆட் பண்ணோம்ல, அதை கிளிக் பண்ணிட்டு இந்த த்ரீ டாட்டை கிளிக் பண்ணுங்கள். இதில் த்ரீ டாட்டை கிளிக் பண்ணிட்டு இல்லை சென்ட் பேக்வேர்டுன்னு இருக்கும், அந்த சென்ட் பேக்வேர்டு கிளிக் பண்ணிங்கன்னா இப்படி அந்த இமேஜ் இந்த டெக்ஸ்ட்டுக்குள்ளே ஓடும். இப்போ பாருங்கள், அப்படியே இமேஜ் டெக்ஸ்ட்டுக்குள்ளே போய் அப்படியே வரும். இப்போ பார்த்தீங்கன்னா இருக்குங்க, இப்போ இந்த டெக்ஸ்ட்டு கிளிக் பண்ணிட்டு இல்லை இன் அனிமேஷன் கிளிக் பண்ணி ஃபேடுன்னு கொடுங்க. இப்போ அவுட் அனிமேஷன் இப்படி இருக்கட்டும். ஓகே, இப்போ பாருங்கள், இப்போ பார்த்தீங்கன்னா அப்படியே மறைஞ்சு வர மாதிரி இருக்கும். இப்போ இந்த அந்த இமேஜ் வந்து உங்களுக்கு இது கொஞ்சம் அப்படியே டக்குன்னு போகிற மாதிரி இருந்தால் அதுக்கும் ஃபேடு கொடுத்துருங்க. இப்போ பாருங்கள், அப்படியே இமேஜ் பொறுமையாக போய் பாருங்கண்ணா. ஃபஸ்ட்டு எப்படி இருக்கும் உங்களுக்கு காமிக்கிறேன். ஃபஸ்ட்டோட எண்டிங்கும் இப்போ இருக்கிற எண்டிங்கும் பாருங்கள். இந்த இமேஜுக்கு ஃபஸ்ட்டு எப்படி சடனாக அப்படியே போச்சு, டங்கு டக்குன்னு போயிடுச்சு, இப்போ அப்படியே ஸ்லோவாக மறைஞ்சி போச்சு. இது ஃபஸ்ட்டு இந்த டெக்ஸ்ட்டுக்கும் இப்போ இருக்கிற டெக்ஸ்ட்டுக்கும் ஸ்கிப் பண்ணி கூட பாருங்கள் பேக்கில், இது அப்படியே டக்குன்னு வந்த மாதிரி இருக்கும். ஆனால் இது அப்படியே ஃபேட் கொடுத்தா பொறுமையாக வரும் அப்படியே. ஓகே, இதோட இது முடியுதுன்னு சொல்ல மாட்டேன். இப்போ நம்ம கொஞ்சம் மியூசிக் ஆட் பண்ணுவோம். எங்கடாது ஓகே, இப்போ நான் அதை ப்ளே பண்ணி பார்க்குறேன். இது நான் வேறு ஆடியோ, அதில் இதுக்கு தேவைப்படுற மியூசிக் ஆடியோ இருக்கும், அது தான் நம்மளுக்கு வேணும். இந்த ஆடியோ லிங்க்கும் நான் கீழே வேணும்னா கேளுங்க, கமெண்டில் தரேன். இந்த ஆடியோ உங்களுக்கு கேட்காது. ஓகே, இப்போ அந்த ஆடியோ எக்ஸ்ட்ராவாக கிளிக் பண்ணிடலாம். ஓகே, அவ்வளோதாங்க. இப்போ எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு கடைசியாக உங்களுக்கு இதை நான் காமிக்கிறேன், அதோட ரிவ்யூ. இப்போ எக்ஸ்போர்ட் ஆயிடுச்சு. இப்போ உங்களுக்கு நான் ப்ரிவ்யூ காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ ப்ரிவ்யூ பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அவ்வளோதான் கைஸ், இது ரொம்ப ஈஸி தான். இதோட இந்த வீடியோ முடியுது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். வேணா போய் டிஸ்கிரிப்ஷனை செக் பண்ணிக்கோங்க, அந்த லிங்க் கொடுத்தாலும் கொடுத்துருப்பேன், போய் பார்த்துக்கோங்க ஆடியோ லிங்க். So, bye from PTG. Bye, guys.